நமக்கு இந்த பைக்கை ப்ரொவைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டி பாலத்தில் இருக்கக்கூடிய சாய்ராம் பஜாஜ் தாங்க. ஸோ ஷோரூமோட மேனேஜர் நம்பர் ரஞ்சித் சாரோட நம்பர் நான் கீழே டேக் பண்ணுறேன். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கூட செக் பண்ணிக்கங்க. என்ன பைக் உங்களுக்கு வேணுனாலும் 1 வீக்கில் வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டுருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கீழே டேக் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லாக சிலர் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மோட்டர் சைக்கிள் கொண்டாந்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக லான்ச் ஆன பஜாஜோட N160 தான். N160 யார் யார் வச்சுருக்கீங்க? ஆல்ரெடி ரிவ்யூ நிறைய பேர் போட்டாச்சு, நம்ம தான் லேட்டாக போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் உங்களுக்காக நம்ம சேனலில் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரே குறிக்கோளோடு கொண்டாந்துருக்கோம். பொங்கலுக்கு வந்து நம்ம ஒரு பைக் எல்லாத்துக்கும் வந்து எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி என்னென்ன இந்த N160 கொடுத்துருக்காங்கன்னு என்னென்னங்கிறது பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் ரெட் கார் பாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல்மெட் டச் பண்ணிருங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து எதனால் இந்த N160 லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ரெடி நான் முதல்ல நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன், பஜாஜ் அப்படின்னா வந்து ஒரு தனித்துவமான ஒரு பிராண்டுன்னு தான் சொல்ல முடியும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 150cc நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு 160cc எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும்னா ஒரு 2-3 பிராண்ட் ஏறி இறங்குவீங்க. ஆனால் பஜாஜை பொறுத்தளவு அவங்களுக்குள்ளேயே இருக்கும் ஒரு காம்படிஷன். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பைக் வேணுமா, நாங்கள் ஒரு பல்சர் 150 எடுத்துக்கோங்க, இல்லை எனக்கு ஸ்போர்ட்டி லுக்கில் வேணுமா NS பைக்குங்க, இல்லை எனக்கு ஃபேமிலி சரி மைலேஜும் சரி வேணுமா. ஸோ உங்களுக்கு அந்த 150, 125 வந்து உங்களுக்கு பிளாட்டினா சிடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே வரும் ஒரு 125cc ஒரு 3 வேரியண்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அதனாலே வந்து உங்களுக்கு இந்த நம்ம N160 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ NS பஜா பல்சர் இதுக்காக காம்படிட்டிவாக கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே குறிப்பாக என்னென்ன ஃபியூச்சர் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் லுக்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் லுக் பொறுத்தளவு வந்து சொல்லவே தேவையில்லை, ஏன்னு கேட்பீங்க. N150 கொடுத்தளவுக்கு அப்படியே வந்து நம்ம N160 கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் மட்டும் பார்க்குறக்கு நல்ல ஒரு அக்ரெசிவான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்யூர் ஒயிட் பார்க்குறக்குன்னா ஒயிட் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. ஸோ நம்ம பஜாஜ்லேருந்து கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. சேம் உங்களுக்கு அந்த DRL பொறுத்தளவு வந்து LED DRL கொடுத்துருக்காங்க. ஸோ LED ப்ரொஜெக்டர் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரே உங்களுக்கு நான் அந்த வெளிச்சத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை, அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சரில் கொடுத்துருக்காங்க. டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஸோ ஃப்ரண்ட்டில் பாடி கலர் வந்துடும், பின்னாடி மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் உங்களுக்கு டிஸ்கே ஏபிஸோடு வந்துடும், பின்னாடி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு non-ABS தான் கொடுக்குறாங்க. டபுள் டிஸ்க்கு தான் வந்துடும், ப்ளஸ் பேக்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ABS சென்சார் கொடுத்துருக்காங்க, டபுள் டிஸ்கில் வந்துடும். ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, கூட வந்து உங்களுக்கு அந்த ரேடியல் டயர் கூட வந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டியூல் ஸ்டோக்ஸ் வெஹிக்கிள் கலரில் அப்படியே இருக்கிற மாதிரி அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே வந்தீங்கன்னா நம்பர் பிளேட் மாட்டருக்கு ஒரு சின்னது ஒரு கிளாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வைசரை பொறுத்தளவு வந்து சேம் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது எல்லாமே N150 கொடுத்தது தான் N160 கொடுத்துருக்காங்க. விங்கர்ஸை பொறுத்தளவு வந்து ஆரஜன் விங்கர்ஸ் தான் 4 கொடுத்துருக்கு. மற்றபடிக்கு இந்த ஃப்ரண்ட் வியூ பொறுத்தளவு தான் ரைட் வியூவில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கைஸ் அப்படியே ரைட் வியூவில் பார்த்துடலாம். ரைட் வியூவில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பல்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டாப் வியூவில் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டியூல் டோன்ஸ் டைப்பில் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறக்க ஒரு நல்ல டிசைன் லுக்கில் இருக்குது. ப்ளஸ் கூட வந்து உங்களுக்கு அந்த இன்ஜின் கார்டு வந்து உங்களுக்கு பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூல் ஸ்டோனில் பார்க்குறக்க ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை தரும். கிக்கர் கொடுக்கல. ஸோ ஒரு 150 தாண்டிட்டாங்க. ஸோ அதனால் வந்து கிக்கர்லாம் தேவையில்லைன்ட்டு கிக்கர் கொடுக்கறதில்ல. பட் இருந்தாலும் ஓகே, ஏன்னா இப்போ வரக்கூடிய மாடல் எதுலேயுமே கொடுக்கறதில்ல. அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா பில்லியன் ரைடருக்கும் ரெண்டு பேருக்கு கம்ஃபர்டபுளாக கொண்டு போகிற அளவுக்கு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்கு. நம்ம N160 நல்ல ஒரு ஸ்ட்ரைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறக்கு எங்கிருந்து பார்த்தாலும் நேர் தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரைப்பில் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா டபுள் டிஸ்க் டுவல் சேனல் ஏபிஎஸில் கொடுத்துருக்காங்க. பேக் ஏபிஎஸ் சென்சார் ஏபிஎஸ் தான் வரும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்துடும் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் வித் உங்களுக்கு மூணு சேக்கப் சேரோடய கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு ரைட் வியூ பொறுத்தளவு தான் ரியர் வியூவில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ரியர் வியூவில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ரியர் வியூ பொறுத்தளவு சேம் அந்த N150 கொடுத்ததாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல LED டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. விங்கர்ஸ் பொறுத்தளவு ஹாலஜன் விங்கர்ஸ் தான் வரும். நம்பர் பிளேட் மாட்டருக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. கீழே அப்படியே வந்து அந்த பேக் வீல் பேடு கொடுத்துருக்காங்க. ஸோ பஜாஜ் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, எல்லாமே ஸ்பெசிலிட்டிஸ் அதிகமாக தான் இருக்கும். பேக் வீல் பேடு கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த மேலே உங்களுக்கு டாப்பில் வந்தீங்கன்னா இந்த கிராப் ரெயில் வந்து NS 200, 125, 160 கொடுத்த மாதிரி இந்த கிராப் ரெயில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்க ஒரு செம்மையான ஒரு லுக்கில் இருக்குது, நம்ம NS ஞாபகப்படுத்துது. ஸோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடிக்கு ரியர் வியூ பொறுத்தவரை தான் லெஃப்ட் அண்ட் டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ அப்படியே லெஃப்ட் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். சேம் ரைட் வீல் கொடுத்த மாதிரி தான் லெஃப்ட் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூல் டோன் கலர் கொடுத்துருக்காங்க. கூட வந்து 5-speed கீர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் ரோட் ஃப்ரண்ட் முன்னாடி, மற்ற 4 பின்னாடி. சைடு ஸ்டாண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் சைடு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா கீர் போட்டு ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும், அந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே எங்களுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா பில்லியன் ரைடர் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சேம் அந்த ரைட்டில் கொடுத்த மாதிரி தான் N160 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் உங்களுக்கு அந்த N150 கொடுத்தது விடவே இதில் என்ன ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா
ட்வின் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ளிட் சீட்னு சொல்ல முடியும். இப்போ ரைடருக்கு பில்லியன்டருக்கு ரெண்டு பேர் தனித்தனியாக வந்துடும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே சாவி கீழே கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். மற்றபடி லெஃப்டியை பொறுத்தளவு தான் டாப் வீல் எனக்கு பார்த்துடலாம். எப்படி உங்களுக்கு டாப் வீல் எனக்குன்னு பார்த்துடல. இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்தளவு வந்து சேம் அந்த N150 கொடுத்தது அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜி அனலாக் கோட் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் லெவல் இங்கே வந்துடும், எவ்வளோ ஸ்பீடு போகிறோம் காமிச்சிடும். கூட ஃபியூல் லெவல் எவ்வளோ இருக்குன்னு இருக்கு. டைமர் இங்கே கொடுத்துருக்காங்க. கீர் இண்டிகேட்டர் வந்து இங்கே வந்துடும். ஸோ எவ்வளோ கீர் என்னங்கிற போகணும் வந்துடும். மேலே ஆர்பிஎம் லெவல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கு, நியூட்ரல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு ரேடியேட்டர் ப்ளஸ் உங்களுக்கு பேட்டரி லெவல் என்னென்ன ஹெல்த் இருக்குன்னு எல்லாம் கொடுத்துருவாங்க. யூஎஸ்பி போர்ட் வந்து உங்களுக்கு டாப்லேயே வந்துடும். சேம் உங்களுக்கு அதில் கொடுத்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டில் வந்தீங்கன்னா எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ BS4ல அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லாம்ப் ஆன் ஆஃப் கொடுத்துருக்கு, செல்ஃப் ஸ்டார்ட் ஆன் ஆஃப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு நியூட்ரலைட்டே எரியும், ஆஃப் பண்ணால் எரியாது. அந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கு. லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா பாசிங் கொடுத்துருக்கு, ஐபீம் லோ பீம் கொடுத்துருக்கு, இண்டிகேட்டர்ஸ் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க் வந்தீங்கன்னா சேம் அதே அந்த 10.5 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. OBD2 அப்டேட்டோடய கொடுத்துருக்காங்க. ஸோ E20 சொல்லுவாங்க அது கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு வந்தீங்கன்னா ஸ்பிட் சீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் நல்ல கம்ஃபர்டபுளாக கொண்டு போகிற அளவுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தாச்சு, மற்றபடி ப்ரைஸ் டீடெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ கேஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இதோட ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 130,000 ரூபா வருது இதோட ஆரம்ப விலை. அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்ஸ் ஒரு 3,000 வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. கலர்ஸை பொறுத்தாலும் ஒரு 3 கலர் வருது, பிளாக், ஒயிட், ப்ளூன்னு சொல்லிட்டு வருது. நம்மக்கிட்ட இருக்கிறது பியூர் ஒயிட் தான். ஸோ ஒயிட் தான் ரிவ்யூ கேட்டிருந்தோம். ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக் கொடுக்கும். மற்றபடிக்கு மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வரைக்கும் வருது, ஒரு 45-50 வரைக்குமே வருது, ஒரு 160 cc. மற்றபடிக்கு உங்களுக்கு ஸ்பீடு அப்படின்னு போகும்போது வந்து உங்களுக்கு ஸ்பீடு ஒரு 115 வரைக்குமே நம்ம லோக்கல் ரோட்டில் போச்சு, அதுக்கு மேலேயே போகும். ஸோ நம்ம உங்களுக்கு டெஸ்ட் டிரைவ் வீடியோ தனியாக மேக் பண்ணி போடுறோம். ஏன்னா நிறைய வீடியோ டெஸ்ட் டிரைவ் வீடியோ போடுறதே இல்லை, தனியாக வீடியோ வரும், அதில் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படி தான் உங்களுக்கு அதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல்.